சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அவரை பிணையில் எடுக்கிறதுக்காக நிதி தேவைப்படுது அதனால் உறவுகளெல்லாம் நிதி கொடுங்க அப்படின்னு ராஜவே நாகராஜன் அண்ணன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் வந்து அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணி அதை பல பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை பரப்புகிறவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை பலரும் அண்ணனுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து இது உண்மைதானா அப்படின்னு உண்மைத்தன்மையை ஆராயாமலே பரப்பிட்டுருக்குறாங்க அவங்களோட அஜெண்டா அதில் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வருது ராஜவேல் நாகராஜன் அண்ணன் அவர்கள் அதை நேற்று இரவே இந்த ட்வீட் வந்து நான் போடலை இது ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டது எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தெளிவுபடுத்திட்டார் ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் சிலர் அதை பரப்பிட்டுருக்காங்க குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் மூத்த பத்திரிகையாளராக அறியப்படுறவர் மூத்த அரசியல் விமர்சகராக அறியப்படுறவர் ஒரு ட்வீட்டோடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அண்ணனுடைய அக்கௌண்டில் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அண்ணன் அதை மறுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஆனால் அதை கூட பார்க்காம காலையிலையும் அந்த எடிட் பண்ண செய்யப்பட்ட அந்த ஃபோட்டோஷாப் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு ஒரு ட்வீட் போட்டுட்ருக்காரு அவதூறு பரப்பினார் அப்படிங்கிறதுனால சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுவார் அப்படின்னா இந்த மாதிரி பலர் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் உட்பட இவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்யாதா இவங்க மேலெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுக்கு எழுது ஒரு விஷயம் உண்மையாக பொய்யான்னு ஆராய வேண்டிய தேவையே இல்லை எங்களுடைய வேலை வன்மம் பரப்புறது அவதூறு பரப்புறது அதை நாங்கள் பரப்பிட்டே இருப்போம் அப்படின்னு பலர் பரப்பிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பரப்புறதுக்கான காரணம் என்ன நீங்கள் யாருக்காக இந்த வேலையை செய்கிறீங்க உங்களோட அஜெண்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த மாதிரி அவதூற தொடர்ந்து இருக்கிறவங்க மேலே சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்படும் அப்படின்னு அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ட்வீட் உண்மை இல்லை இது எடிட் பண்ணப்பட்டது அப்படின்னு யூ டீம் ஃபேக்ட் செக் பண்ணி நிரூபிச்சிருக்கிறாங்க இதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தொடர்ந்து வன்மத்தையும் அவதுரையும் பரப்பிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கூடிய விரைவில் பொதுமக்களுக்கு தெரிய வந்துடும்